ஹாய் வியூவர்ஸ், வெல்கம். இந்த ஃப்ரூட் பாருங்கள், யாருக்காவது அடையாளம் தெரியுதா இது என்ன ஃப்ரூட்னு? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட் அங்கே போகிறப்போ. ஸோ இது யார் வீட்லேயாவது சுகர் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ஃப்ரூட் பார்த்த மாதிரி இது வந்து ஒரு ஃப்ரூட்டு. என்ன ஃப்ரூட்னா, இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஆப்பிள் வந்து நீங்கள் வேறு நேம்லேயும் கால் பண்ணுவாங்க, என்னென்னா சுகர் ஆப்பிள் சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா வந்து ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, வேக்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா மலேசியா, ப்ளஸ் வந்து நம்ம அந்தமான நிக்கப்போ நம்ம இந்தியாவோட பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸில் தான் இருந்தது. பட் இந்தியாவிலும் இப்போ நிறைய இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி வந்து இது வந்து டிராபிக்கல் ஃப்ரூட் தான். வின்டர், ரொம்ப வின்டர் லைக் ஃப்ராஸ்ட் ஆகிற இடத்துலலாம் வளராது இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா. நாங்கள் வச்சு ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஸ்டார் ஃப்ரூட் அதெல்லாம் வைக்கும்போது தான் எதுவும் சேர்த்து வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துல இதில் வந்து பட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், ப்ளஸ் ஃப்ரூட்டும் செட் ஆகிருக்கு. அந்த ஃப்ரூட்டை வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 1 ஃபீட்டுக்கு சைஸ்க்கு இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராஃப்ட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து தண்ணி நீங்கள் அதிகம் ஊற்ற தேவையில்லை. ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா கூட போதும் உங்களுக்கு. சம்மரில் கூட இது வந்து பெருசாக இதுவும் பண்ணாது, ஈஸியாக வளர்ந்துடும் இந்த பிளான்ட்டுக்கு வந்து. எப்படின்னா உங்களுக்கு எந்த டிசீஸும் இன்ஃபெக்ட் பண்ணாது, சீக்கிரமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. ப்ளஸ் வந்து ஃபெர்டிலைசர்ஸும் நீங்கள் வந்து அதிகமாக வைக்க தேவையில்லை. நார்மலாக இந்த சாயிலோட பிஹெச் கூட வந்து டாலரபிள் தான், லைக் 4 to 7 வரைக்கும் அது இருந்தாலே வளரும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் பட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பட்ஸ்லேருந்து ஃப்ரூட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 2 மந்த்ஸ்லேயே வந்து ஃப்ரூட் நல்லா தெரிஞ்சிடும். பட் ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சுன்னா நல்ல ஃப்ரூட் மெச்சூர் ஆகிடும், சாப்பிட்றது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 1 ஃபார் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை சாப்பிட்டாங்கன்னா சுகர் வந்து நேச்சுரலாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இது வந்து நீங்கள் மெடிக்கலில் போய் நீங்கள் டேப்லெட் வாங்கி போகிறதுக்கு போல் இந்த ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா வச்சு சில பழமுதிர் சோலை அது மாதிரி இடத்துல போனீங்கன்னா இந்த ஃப்ரூட் இருக்கும், கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதாவது இந்த பிளான்ட்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வளர்க்குற இது நீங்கள் வந்து பாட்டில் கூட வளர்க்கலாம். இந்த பிளான்ட் உங்களால் வளர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் நர்சரியில் தேடி பாருங்கள், இல்லைனா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கூட உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து இந்த பிளான்ட் வாங்கி போய் பழங்க பாருங்கள். இந்த ஃப்ரூட்டு அந்த ரோஸ் ஆப்பிள் பாருங்கள், அதான் அந்த ரோஸ் கலரில் ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு ஒரு ஃப்ரூட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் அவ்வளோதான் வெயிட் இருக்கும். நல்ல வாட்டர் காவனால ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. அது இல்லாமல் இந்த ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மேலே ஒரு வீடியோவில் பாருங்கள் சைடில், அது வந்து எப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அது ஒன்றும் ஃப்ளவரே வந்து ஃபார்ம் ஆகலை பாருங்கள், பட்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ அதுதான் இப்போ அந்த 5 பட்ஸ்னால் இது 5 ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அது 2 மந்த்ஸ் இருக்கும் அந்த வீடியோ எடுத்து. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் கண்டென்ட் நிறைய இருக்குது. 100 கிராம் ஃப்ரூட்டில் வந்து 0.25 கிராம் வந்து உங்களுக்கு இது இருக்குது, கால்சியம் இருக்குது. விச் மீன்ஸ் 25 mg கால்சியம் இருக்குது. அதனால் எவ்வளோ அளவுக்கு பார்த்தா நம்ம பரண்டெல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா, பரண்டையோடு கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாகவே கால்சியம் இருக்குது. ஸோ கால்சியம் மட்டும் இல்லை, இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அயன் இருக்குது, ஜிங்க்கு, காப்பர் எல்லாமே இருக்குது. இந்த ஃப்ரூட் பிளான்ட்டை வந்து நீங்களும் வீட்டில் வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருமே சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.